അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാത്ത്. അൽഹംദുലില്ലാഹ്, അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ, വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ അഷ്റഫിൽ മുർസലീൻ സയ്യിദനാ മുഹമ്മദിൻ അല്ലദീ അർസലഹുല്ലാഹു കാഫത്തൻ ലിന്നാസി ബശീറൻ വനദീറ വദാഇയൻ ഇലല്ലാഹി ബിഇദ്നിഹി വസിറാജൻ മുനീറ വഅലാ ആലിഹി വസ്ഹാബിഹി അജ്മഈൻ. അമ്മാ ബഅദ്, فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله العظيم, اعوذ بالله من الشيطان الرجيم, بسم الله الرحمن الرحيم, رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي. الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله, خذ بيدي قلت حيلتي ادركني يا شفيع المذنبين. குவலையும் போற்றும் குருநாதர், வலிகள் கோமான் மெய்நிலை கண்ட ஞானி கவுசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு சின்னமாம் தென்னகத்தின் பாரம்பரியமிக்க அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்துடைய கேந்திர தளம் மஹலரத்துல் காதிரியா. அது ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பயணத்தை நிறைவு செய்து 150வது ஆண்டை நிறைவு செய்து விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான விழாவின் இரண்டாவது அமர்வு அகீதா அமர்வு. இந்த அமர்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டு இருக்கிற அறிஞர் பெருமக்களே, மஹலரத்துல் காதிரியாவுடைய சீர்மிகு நிர்வாகக்குழு அங்கத்தினர்களே, இந்த மஹதரா பெற்றெடுத்த தவப்புதல்வர்களான மஹதரி உரமாக்களே, ஏனைய மரியாதைக்குரிய அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, மாணவ கண்மணிகளே, எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினாலும் இந்த புனிதமான மஹதராவுடைய நாயகர் கவுசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொருட்டினாலும் நம்முடைய பாவக்கரைகளை போக்கி வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவே அஞ்சி பயந்து நடக்கிற அவனுடைய நேசர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. அன்புக்குரிய பெருமக்களே, அகீதா அரங்கம், இந்த அரங்கத்தில் ஒரு சில விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சத்தியத்தை இந்த உலகத்திற்கு நிறுவுவதற்காக, சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைத்து அந்த சத்தியத்தில் அவர்கள் பீடு நடை போட்டு நடப்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி வந்திருக்கிறார். அந்த நபிமார்களுக்கு வேதங்களையும் வழங்கியிருக்கிறார். ஆனால் இந்த சத்தியத்திற்கு முரணான, சத்தியத்திற்கு எதிரான ஒரு கூட்டமும் இந்த உலகத்தில் ஆதி முதல் தொட்டு இன்று வரையும் இருந்து வந்திருக்கிறது. இவர்கள் இந்த சத்தியத்திற்கு மாற்றமாக தங்களுடைய நடவடிக்கைகளை அவ்வப்போது எடுத்து அதில் சில கட்டங்களில் வெற்றியும் கண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் சத்தியத்துக்கு எதிராக இருந்தது என்று நாம் பார்க்கிற போது, நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதங்களில் அவர்கள் திருத்தங்களை செய்தார்கள். குறிப்பாக சொல்வதனால் சைதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் வேதம், சைதனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சீல் வேதம், இந்த வேதங்களிலெல்லாம் தங்களுக்கு ஒத்துவராத கருத்துக்கள் கிடைக்கப்பெற்றால் அந்த கருத்துக்களை அவர்கள் திருத்தி விடுவார்கள். இந்த வேதத்தில் தங்களுடைய கை விளையாட்டை காட்டியிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் முன்னறிவிப்புகள் தௌராத்திலும் இருந்திருக்கிறது, இஞ்சியிலும் இருந்திருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ், அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை மேன்மைப்படுத்தி புகழ்ந்து பேசுகிற இந்த தௌராத்துடைய வசனங்களை எல்லாம் இந்த யூதர்கள், அதே போல இஞ்சியிலுடைய வசனங்களை இந்த நசரானிகள் அந்த வேதங்களிலிருந்து எடுத்து மாற்றிவிட்டார்கள். சில கட்டங்களில் அந்த வேத வரிகளுக்கு தவறான பொருட்களை சொல்லி அவர்கள் திருத்து மக்களுக்கு மத்தியில் இதுதான் உண்மையான தௌராத் என்றும் இஞ்சியில் என்றும் பிரகடனப்படுத்தினார்கள். ஆக இந்த உலகத்திலே சத்தியத்திற்கு மாற்றமான முதல் நடவடிக்கையை, அதாவது அவர்களுக்கு அருளப்பட்ட வேதங்களை மாற்றியும் திருத்தும் போலிகளை இறக்குமதி செய்தவர்கள் யூதர்கள். இதை தன் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறான்,
وَمِنَ هَادُوا يُحَرِّفُونَ الْكَلِمَ இதர்கள் இருக்கிறார்களே அவர்களில் ஒரு சாரார் يُحَرِّفُونَ الْكَلِمَ عَنْ مَوَاضِعِهِ அல்லாஹ்வுடைய வேத கிரந்தத்தில் இருந்து அதனுடைய வாசகங்களை வாக்கியங்களை அவர்கள் மாற்றிவிடுகிற ஒரு குடம் அந்த யூதர்களில் ஒரு சாராரிடம் இருந்து வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அமைப்பில் வேதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள், சத்தியத்தை எடுத்து அசத்தியத்தை அந்த வேதங்களுக்குள் புகுத்தியவர்கள் யூதர்கள். இந்த யூதர்களை அப்படியே பின்பற்றி அந்த யூதர்களுடைய அடிச்சுவடையை சாணுக்கு சாண், முளத்துக்கு முளம் பின்பற்றி நடந்தவர்கள் தான் தற்காலத்திலே நம்மிடத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிற நம்மளுடைய முன்னோர்களை விமர்சிக்கக்கூடிய, நாம் நடந்து கொண்டிருக்கிற அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய ராஜா பாட்டையை கொச்சைப்படுத்துகிற இந்த யூத கைக்கூலிகள். ஏனென்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, 1986 இந்த கூட்டம் தங்களுடைய வாதத்தை பொதுமக்கள் மன்றத்தில் வைக்கிறார்கள். கோட்டாரிலே கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரிலே அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு எதிராக இந்த யூத கைக்கூலிகள் தங்களுடைய வாதத்தை விவாதம் என்ற அடிப்படையில் வைத்தார்கள். 1986 அந்த ஆண்டில் தான் அந்நஜாத் என்ற ஒரு பத்திரிகை அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதற்கு அடுத்து 1988 அந்த நஜாத் என்பது இவர்களுடைய ஒரு மறுபிறவி எடுத்து அல் ஜன்னத் என்ற பெயரில் அது வெளிவந்து கொண்டிருக்கிறது, வெளிவந்தது. அந்த அந்நஜாத் என்ற பத்திரிகையில் இவர்கள் செய்திருக்கிற நம்முடைய முன்னோர்களான மேன்மக்கள் எழுதியிருக்கிற கிரந்தங்களில் இருக்கிற அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய சத்திய கொள்கைகளை மாற்றியும் திரித்தும் தங்களுடைய கொள்கைக்கு சாதகமாக இல்லாத வாசகங்களை நீக்கியும் அதற்கு தவறான பொருட்களை இந்த மக்கள் மன்றத்தில் அவர்கள் வெளிப்படுத்தியும் அவர்கள் ஒரு கொடிகட்டி பறந்த ஒரு கட்டம், அதாவது அவர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் வீரியமாக வெளிப்பட்ட நேரம், ஊரு இரண்டு படுகிற நிலை, குடும்பம் இரண்டு படுகிற நிலை, தந்தைக்கும் தனையினுக்கும் குடும்பத்தில் சண்டை ஏற்படுகிற நிலை இந்த அளவுக்கு உச்சகட்டமாக இருந்த நேரத்தில் நாங்கள் மஹதரத்துல் காதிரியாவிலே 1988 பட்டகோப்பிலே பயின்று கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் அந்நஜாத் என்ற பத்திரிகையில் அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் பிஜே என்பவர் எழுதுகிறார். அன்புக்குரியவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இவருடைய தில்லு முள்ளுகள் சத்தியத்திற்கு எதிராக இவர்கள் செய்திருக்கிற பொய்ப்பிரச்சாரங்கள் துணிந்தே அவர்கள் தெரிந்தே தவறை மக்கள் மன்றத்தில் பிரகடனப்படுத்திய அலங்கூலமான நிலை அந்த 1988 அல் ஜன்னத்து பத்திரிகையில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், மதுகபுடைய கிதாபுகளில் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் மாற்றமான கருத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லி, காலாகாலமாக நாம் 1300 நான்கு மதுகபுகளில் ஒன்றை பின்பற்றி வந்த நம்முடைய முன்னோர்களுடைய ராஜா பாட்டையை விமர்சிக்கிற அமைப்பில் இந்த மதுகபுகளில் நமக்கு இருக்கிற மதிப்பையும் மகத்துவத்தையும் மாண்பையும் குறைப்பதற்காக வேண்டி அதன் மீது ஒரு தப்பு அபிப்பிராயத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் இந்த பிஜே என்பவர். என்ன பதிவு செய்கிறார் என்றால், 5வது வகுப்பிலே ஹனபி மதுகபுடைய சட்ட நூலாக பயிற்றுவிக்கப்படுகிற ரத்துல் முஹத்தார் என்று சொல்லக்கூடிய கிரந்தம், இந்த கிரந்தத்திலே ஒரு வாசகம் இடம்பெறுகிறது. அந்த வாசகத்தை வாசகர்களை நன்றாக கவனியுங்கள், இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த மதுகபு வெறியை ஊட்டியிருக்கிறது, சத்தியத்திற்கு எதிரான கருத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை அங்கே அந்த கிதாபில் துணிந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு வாசகத்தை பதிவு செய்கிறார். என்ன வாசகம்? அதாவது ரத்துல் முஹத்தாருடைய அந்த முக்கத்திமாவுலே முகவுரையிலே சொல்லப்படுகிறது, இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு புகழ்ந்துரை வாசகம். அதிலே ஒரு ஹதீஸ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். என்ன ஹதீஸ்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூனு ஃபி உம்மத்தி ரஜுலுன், என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார், யுகாலு லஹு அபு ஹனீஃபா, அவருக்கு அபு ஹனீஃபா என்று சொல்லப்படும், ஒரு சிராஜ் உம்மத்தி, அவர் என்னுடைய உம்மத்தின் ஒளி விளக்கு என்று ரத்துல் முஹத்தாரில் இருக்கிறது என்று சொல்லி முடித்து விடாமல் அடுத்து சொல்கிறார். ஹதீதுடைய அடுத்த ஒரு பகுதி என்னவென்றால், யகூனு ஃபி உம்மத்தி ரஜுலுன், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார், யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படும் இத்ரீஸ், அவருக்கு இத்ரீஸ் என்று சொல்லப்படும், ஒரு அலர்ரு மின் இப்லீஸ், அவர் இப்லீஸை விட மோசமானவர், அவர் இப்லீஸை விட மோசமானவர், கெட்டவர், தீங்கானவர் என்ற ஒரு வாசகம்
ரத்துல் முஹத்தாரில் இருக்கிறது. இமாமுல் ஆதத்தை புகழ்ந்து பேசி இமாம் சட்டமேதை ஷாபி ரஹமத்துல்லாஹி அவர்களை இப்லீஸை விட மோசமானவர் என்று இந்த ஃபிக்ஹி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் இமாம் ஷாஃபியை புகழ்கிறோம், ஆனால் இந்த ஃபிக்ஹி கிதாபில் ஷாஃபி இமாமை தரக்குறைவாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இப்லீஸை விட இந்த இத்ரீஸ் மோசமானவர்? பாருங்கள் எந்த அளவுக்கு இமாம்களை மதிக்கிற லட்சணத்தை பார்த்தீர்களா? மதுபுகளில் அவர்களுக்கு இருக்கிற வெறியை பார்த்தீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இந்த பிஜே அவர்கள் இந்த அல் ஜன்னத் பத்திரிகையில் 88வது ஆண்டு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிற போது நாங்கள் சஹீஹுல் புகாரி மரியாதைக்குரிய காயல் பதி தந்த மாபெரும் அறிஞர் சாஹிப் தம்பி மஹதரி நவ்வரல்லாஹு மரக்கதஹு அவர்களுடைய பாடத்தில் உட்காருகிற போது இந்த செய்தி அவர்களிடத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த கித்தாபை எடுத்து பாருங்க, அந்த ரத்துல் முஹத்தாரில் இவர்கள் சொன்னது போல வாசகமைப்பு இருக்கிறதா? அதாவது என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதர் வருவார், அவருக்கு பேர் இத்ரீஸ், அவர் இப்லீஸை விட மோசமானவர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த பதிவு அந்த ரத்துல் முஹத்தாரில் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் இந்த நூலகத்திலிருந்து புத்தகத்தை அந்த ரத்துல் முஹத்தாரை எடுத்து பார்க்கிற போது முந்தைய பகுதி இருக்கிறது, பிந்திய பகுதி இல்லை. முந்தைய பகுதி என்ன? என்னுடைய உம்மத்தில் அபு ஹனீஃபா என்று ஒரு மனிதர் தோன்றுவார், அவர் என்னுடைய உம்மத்துக்கு ஒளி விளக்கு போன்றவர். ஆனால் பிந்திய பகுதி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய பதிவு, அதாவது இப்லீஸை விட மோசமானவர் என்ற பதிவு வாசகம் அந்த ரத்துல் முஹத்தாரில் அறவே இல்லை. அப்போது நாங்கள் இதை அந்த பிஜேவுக்கு எழுதுகிறோம், அதாவது ரிப்ளை கார்டில் எழுதுகிறோம். எழுதி நாங்கள் கேட்கிறோம், ஜன்னத்து மாத அந்த மாத இதழில் ஃபிக்ஹி கிதாப் ரத்துல் முஹத்தாரிலே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி விமர்சிக்கிற வாசகம் இருப்பதாக நீர் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் எடுத்து பார்த்த வரையில் அந்த ரத்துல் முஹத்தாரில் அது இடம்பெறவில்லை. அப்படியானால் அது எந்த கிதாபில் இருக்கிறது என்பதை எங்களுக்கு உறுதிதம் பண்ண வேண்டும், நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தோம். அதற்கு அவர் எழுதிய அந்த அவருடைய கைப்பட எழுதிய அந்த பதில் தமால், அதாவது அவர் எழுதுகிறார் 1988 அவர் எழுதிய பதிவு தமால், என் பேருக்கு நானே எழுதியது, எனக்கு அவர் என் பேரிலே அனுப்புகிறார் இந்த புனிதமான மஹதராம் மந்தில். அவர் எழுதுகிறார், அன்புடையீர், அஸ்ஸலாமு அலைக்கும். யகூனு ஃபி உம்மத்தி ரஜுலுன் யுகாலு லஹு அபூ ஹனீஃபா வஹு சிராஜ் உம்மத்தி என்பது மட்டும் அவர் சொல்கிறார். அதாவது என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார், அவருக்கு அபூ ஹனீஃபா என்று சொல்லப்படும், அவர் என்னுடைய உம்மத்தின் ஒளி விளக்கு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த பதிவை பற்றி அவர் எழுதுகிறார். இந்த வாசகம் மட்டும் எந்த ஹதீதிலும் இடம்பெறவில்லை, மாறாக ஷாஃபி இமாமை தரைக்குறைவாக பேசுகிற வாசகத்தோடு சேர்த்து அந்த ஹதீது உள்ளது. அபு ஹனீஃபா அவர்களை பற்றி இந்த வாசகத்தை சரி என்று நீங்கள் வாதிட்டால் அதன் மறுபகுதியாக இருக்கிற ஷாஃபி இமாமை பற்றிய அந்த பகுதியையும் சரியானதாகத்தான் அமையும். ஏனெனில் இரண்டும் ஒரே அறிவிப்பாளர் வரிசையில் வருகிற ஒரு ஹதீதின் இரண்டு பகுதிகள். ஆனால் ரத்துல் முஹத்தாருடைய ஆசிரியர் அந்த ரத்துல் முஹத்தாருடைய முன்னுரையில் அபு ஹனீஃபா இமாமை பற்றிய வாசகத்தை மட்டும் தந்திரமாக குறிப்பிட்டு விட்டு அந்த ஹதீது சரியானது என்று எழுதிவிட்டார். அடுத்த பகுதியை, அதாவது முந்திய பகுதியை சரி என்று சரி கண்டு எழுதி இருக்கிறார் என்றால் இமாம் ஷாஃபி அவர்களை விமர்சிக்கிற இப்லீஸை விட மோசமானவர் என்ற பகுதியையும் அவர் சரி கண்டதாகத்தான் பொருள். எனவே ஒரு ஹதீதின் இரு பகுதிகளில் ஒரு பகுதியை எழுதிவிட்டு அவர் ஒரு பெரிய மோசடி. ரத்துல் முஹத்தாருடைய ஆசிரியர் பிந்திய பகுதி எழுதாமல் விட்டுவிட்டார். மேலும் சந்தேகம் இருந்தால் எழுதும், இது அவர் எழுதினார், திரும்ப நம்ம எழுதணும். அதாவது இரண்டு பகுதியும் சேர்ந்து, அதாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அவர்களை பற்றி புகழ்ந்தும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்களை பற்றி இகழ்ந்து பேசுகிற இரண்டு பகுதிகளும் இரண்டு துண்டுகளும் சேர்ந்த முழு ஹதீஸ், அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஹதீது. ஆனால் ஒரு பகுதியை இந்த ரத்துல் முஹத்தாருடைய ஆசிரியர் எழுதிவிட்டு தந்திரமாக இமாம் ஷாஃபி அவர்களை பற்றிய அந்த பகுதியை விட்டுவிட்டார் என்று எழுதினதற்கு திரும்ப நம்ம கேட்கிறோம், இந்த ரெண்டு பகுதி இரு பகுதியும் சேர்ந்து ஒரு ஹதீது என்றால் அந்த இரண்டும் சேர்ந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற கிரந்தம் எது? அந்த கிரந்தத்தை பதிவு செய்யாமல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும் அவர்களை மட்டும் புகழ்ந்து பேசுகிற அந்த ஒரு பகுதியை பதிவு செய்திருக்கிற ரத்துல் முஹத்தாரை விமர்சிக்கிற தகுதி உனக்கு எப்படி வந்தது? ஆக அந்த இரு பகுதிகளும் சேர்ந்த அந்த முழு ஹதீதை எந்த கிதாபில் இருக்கிறது என்று சொல்லுங்கள், அது எந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆனால் அந்த இமாம் ஷாஃபியை பற்றி விமர்சிக்கிற பகுதி இல்லாத கிதாபில் அதை இருப்பதாக எழுதுவது என்பது எவ்வளவு திட்டமிட்ட சதி, எவ்வளவு பெரிய மோசடி,
எவ்வளவு பெரிய பித்தலாட்டுத்தனம் என்று நாம் கேட்டு எழுதினதற்கு அவரிடத்திலிருந்து பதில் இல்லை. அவரிடத்திலிருந்து உருப்படியான ஒரு பதில் இல்லை. இதற்கு பதிலை வேகமாக எழுதியவர் அடுத்த ஒரு கேள்விக்குரிய பதில் இல்லை. ஆனால் இந்த பதிலை அவர் உள்வாங்கி இந்த தவறை அவர் உணர்ந்து கொண்டு 1988 2001 ஆண்டு இலங்கை தலைநகர் கொழும்பிலே சர்வதேச மண்டபமாக இருக்கிற பண்டாரநாயக்கா அந்த மண்டபத்திலே சுன்னத்துல் ஜமாஅத்துடைய உலமாக்களுக்கும் அவருக்கும் மத்தியில் நடந்த விவாத அரங்கத்தில் இந்த செய்தியை மறுபடியும் பதிவு செய்கிறார். இந்த செய்தியை மறுபடியும் பதிவு செய்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக எவ்வளவு பெரிய பித்தலாட்டுத்தனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தவறு என்று தெரிந்தும் கூட அந்த 2001 ஆக ஏறக்குறைய அதாவது 88 2001 என்று வருகிற போது 13 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அந்த தவறை அதை அசத்தியம் என்று தெரிந்தும் கூட அந்த மண்டபத்திலே அகில சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு எதிராக அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறார். என்ன எடுத்து வைக்கிறாருன்னா ஃபிக்கி கிதாபுகளில் சனதுகள் இல்லாமல் அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் வருகிற ஹதீதுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று வருகிற போது நம்முடைய தரப்பிலிருந்து ஒரு ஆலிப்பிறந்துக்கு சொன்னார் ஃபிக்கி கிதாபில் சனது இல்லாமல் வந்தாலும் அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். ஏன்னா எங்கள் இமாம்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. பொய் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். பலகீனமான செய்திகளை அவருடைய கிதாபுகளில் பதிவு செய்ய மாட்டார்கள் என்று சொன்ன நேரத்தில் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இபிலீஸை விட மோசமானவர்கள் இதிரிசு ஷாஃபி என்று உங்களுடைய ஃபிக்கி கிதாப் ஹனபி மதுகுடைய ரத்துல் முஹத்தாரில் இருக்கிறதே, சனது இல்லாமல் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் அந்த சபையிலே இருந்த எனக்கும் இதில் சம்பந்தப்பட்டிருக்க எனக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் இதை பற்றி ஏற்கனவே பொய் என்று நாம் அவரிடத்தில் சுட்டி காட்டிய நேரத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த அயோக்கியன் அங்கு மக்கள் மன்றத்தில் எவ்வளவு துணிந்து சத்தியத்துடைய கருத்துக்கு எதிராக அந்த அசத்திய பொய் கருத்தை நிறுவுகிறார். ஆனால் நம்முடைய உலமாக்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ஆக இப்படி தொடங்குகிறது யூதர்களுடைய அந்த திருவிளையாடல். அதாவது ஃபிக்கி கிதாபுகளில் இல்லாததை இருப்பதாக சொல்லி இருக்கிற கருத்தை தங்களுடைய மூளைக்கு தகுந்த முறையில் தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தத்திற்கு ஏற்ப அதற்கு பொருள் சொல்கிற நிலை இவர்களிடத்தில் யூதர்களிடத்தில் இருந்து இரவல் வாங்கிய குணம் இன்று வரை இருக்கிறது. எந்த அளவுக்கு வந்திருக்குது பாருங்களேன். ஹதீது குர்ஆனுக்கு முரண்படும். சஹீஹான ஹதீதாக இருந்தால் குர்ஆனுக்கு முரண்படுகிற போது ஹதீதை தூக்கி எறிந்து விட வேண்டும். இது ஒரு வாதம். இன்னொரு வாதம், பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாத செய்திகளை சஹியான ஹதீதுகள் சொன்னாலும் பகுத்தறிவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், ஹதீதை தூக்கி எறிய வேண்டும் என்ற அளவிற்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளப்படுகிற நிலைக்கு இவர்கள் இந்த சமூகத்தையும் தங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நான் பழைய செய்தியாக இருந்தாலும் அதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஏனென்றால் இந்த மஹலரா மந்திலிருந்து எங்களுக்கு அல்லாஹ் தந்த அவனுடைய அருள் என்பதற்காக நான் இன்னொரு செய்தியை பதிவு செய்து கொள்கிறேன். அதாவது 1986 கோட்டாரிலே நடந்த முனாதராவிலே நம்முடைய தரப்பிலிருந்து ஏபி அபூபக்கர் சுலையார் தவறந்தாவு ஹயாத்தகு அவர்கள் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதாவது நபிமார்கள் மரணித்து விட்டால் அவர்களை பொருட்டாக வைத்து அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடலாம். உயிரோடு இருக்கிற நபிமார்கள் வலிமார்களை கொண்டு எப்படி அவர்கள் பொருட்டால் நம் தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்பது எப்படி முடியுமோ அதே போல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால் மூத்தானதற்கு பின்னால் அவர்களை வசீலாவாக்கி நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம் என்ற ஒரு வாதத்தை வைக்கிற போது ஒரு ஹதீதை சொன்னாங்க. என்ன ஹதீது? சைதுனா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். சைதுனா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் கடுமையான வறட்சி, மக்கள் வறட்சியினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று உயிரோடு இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அனுப்புகிறார்கள். ஆள் அனுப்புறாங்க, என்ன செய்யலாம், கடுமையான வறட்சியாக இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று கருத்து கேட்டு அனுப்புகிற போது சையதுத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தகவலை சொல்கிறார். என்ன சொன்னாங்க? ஃபகாலத் ஆயிஷா நாயி சொன்னாங்க, உன்ளுரு கபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரௌலாவை பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனிதமான கபரை பாருங்கள், அதை பார்த்து ஃபஜஹலு மின்ஹு குவன்னிலஸ்ஸமா, அந்த கபருக்கும் வானத்துக்கும் மத்தியில் ஒரு திறப்பை ஏற்படுத்துங்கள், ஒரு திறப்பை நீங்கள் ஏற்படுத்துங்கள், ஏற்படுத்தி ஃபஜஹலு ஹத்தா லா யகூன பைனஹு வைனஸ்ஸமாஇ ஸக்ஃபுன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கபருக்கும் அந்த ரவுலாவுக்கும் வானத்துக்கு மத்தியில் கூரை இல்லாமல் ஆகிற அளவுக்கு, கூரை இல்லாமல் வானத்திற்கும் அந்த புனித ரவுலாவுக்கு மத்தியில் ஒரு திறப்பு ஏற்படுகிற அமைப்புக்கு நீங்கள் ஏற்படுத்தி விட்டு கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மழையை பொழிவான். அல்லாஹ்வுடைய புனிதமான சரீரம் வானை பார்க்க வேண்டும், ரப்பு வெறும் கையோடு நம்மை விடமாட்டான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தர்பாரில் அவனுடைய அருள்மழையை பொழிவான் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. கபருக்கும் வானத்துக்கு மத்தியில் திறப்பை ஏற்படுத்துங்க,
ஒரு திறப்பை ஏற்படுத்தினீர்களானால் மழை கிடைக்கும். அதே மாதிரி சஹாபாக்கள் செய்தாங்க, அதை மாதிரி செய்தாங்க. எந்த அளவுக்கு மழை என்றால் வறண்டு போன பூமிகள் எல்லாம் செழிப்படைந்தது, புற்பூண்டுகள் முளைத்தது. அந்த புற்பூண்டுகள் முளைத்த அந்த கட்டத்தில் மெலிந்து போன ஒட்டகங்களும் குதிரைகளும் அந்த புற்பூண்டுகளை சாப்பிட்டு உண்டு கொழுத்து விட்டன, எங்களுக்கு வறட்சி நீங்கியது என்று அந்த நிகழ்வை பற்றி இமாம் தாரிமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்தனா ஜவுசா என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸ் மிஸ்காத்திலும் இடம்பெற்றிருக்கிறது, மிஸ்காத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை அந்த கோட்டார் முனாந்தராவில் ஏபி அபூபக்ரம் சுலியா அவர்கள் அங்கே பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்யும்போது இந்த ஹதி இது மறுக்கணும் அவனுக்கு, ஏன்னா ஆதாரப்பூர்வமாக வெட்ட வெளிச்சமாக தெல்ல தெளிவாக சத்தியத்தை வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டுகிற அமைப்பில் இருக்கிற இந்த செய்தியை அவர் மறுப்பதற்கு கையாண்ட தந்திரத்தை பாருங்கள். யூதர்களுடைய வேலை என்ன செய்யறாருன்னா, இங்கே ஒரு ஹதீது எடுத்து சொல்லப்பட்டது, இந்த ஹதீது பலகீனமானது, இந்த ஹதீது பலகீனமானது, இந்த ஹதீது ஆதாரப்பூர்வமற்றது. ஏனென்றால் இந்த ஹதீதில் நாம் பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆதாரப்பூர்வமான வரலாற்று நிகழ்ச்சிக்கு இது முரண்படுகிறது. என்ன வரலாற்று நிகழ்ச்சி? அவர் சொல்றார், பிஜே சொல்றார், அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தான போது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தான பிறகு அவர்களை எங்கே அடக்கம் செய்தார்கள் என்றால் திறந்த வெளியில் அடக்கம் செய்தார்கள். பாருங்க, சின்ன குழந்தைக்கு வர தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனிதமான அந்த சரீரத்தை பொது மையவாடியில் திறந்த இடத்தை அடக்கம் செய்தார்கள். அப்படி திறந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற போது வானத்துக்கும் கபருக்கும் மத்தியில் திறப்பு இருந்து கொண்டுதானே இருக்கும். அப்படி இருக்கும் போது அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கபருக்கும் வானத்துக்கும் மத்தியில் ஒரு திறப்பை ஏற்படுத்துங்கள் என்று எப்படி சொல்லி இருக்க முடியும்? எனவே இந்த வரலாற்று செய்திக்கு இது முரண்படுகிறது. எனவே இந்த ஹதீது லாயிஃப் பலகீனமான, இதை எடுத்து நம்ம அமல் செய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய மோசடி என்பதை பாருங்கள். இதை குறித்து அவருக்கு நம்ம எழுதணும், அதே 1988 ஆண்டு இது குறித்து எழுதணும். அதாவது இப்படி ஒரு செய்தியினை, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற, ஆலிம்களும் திரண்டிருக்கிற சபையில் துணிச்சலாக தெரிந்து திட்டமிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனிதமான சரீரம் மதீனாவிலே திறந்த வழியில் அடக்கம் செய்யப்பட்டது, எனவே வானத்துக்கும் அந்த கபருக்கும் மத்தியில் திறப்பு இருந்து கொண்டுதானே இருக்கும். அப்படி இருக்கிற போது ஆயிஷா நாயகி எப்படி வானத்துக்கும் கபருக்கும் திறப்பை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லியிருப்பார்கள்? எனவே இது பொய் என்று நீ துணிந்து சொல்வதற்கு உனக்கு மனம் வந்திருக்கிறதே, என்ன நடந்திருக்கிறது என்றால் அந்த ஹதீதி அவருக்கு நம்ம எடுத்து காட்டுகிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் மூத்தான நேரத்தில் அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள்? திறந்த வழியில் அடக்கம் செய்யப்பட்டார்களா? பொது மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். புனித நபியுடைய புனிதமான சரீரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுனுடைய புனிதமான வீட்டிலே அவருடைய அறையிலே அவர்கள் மரணித்த அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அன்னை ஆயிஷாவுடைய வீட்டு அறையில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இவ்வளவு பெரிய உண்மையை அங்கே மறுத்து அதை வைத்து ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழியை பலகீனம் என்று தள்ளுகிற ஒரு நிலை அவர் சொல்றாரு. இதுக்கு நம்ம இப்படி எடுத்துக்காட்டு நேரத்தில் இதை ஏற்றுக்கொண்டு அடுத்து எழுதுகிறார், அன்பு சகோதரருக்கு, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனிதமான சரீரம் எங்கே அடக்கம் செய்யப்பட்டது என்ற அந்த தகவலை சொல்ல வருகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான உடனே ஃபகால நாஸுன் சில மக்கள் பேசிக்கொண்டார்கள், யுதுஃபனு இந்தல் மிம்பர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த உடலை மஸ்ஜித் நபவியில் இருக்கிற மிம்பர் கிட்ட அடக்கம் செய்யணும் ஒரு கூட்டம் சொல்றாங்க. ஃபகால ஆஹரூன, வேறு சில மக்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை பில் பக்கீ ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யணும். இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற போது உடனடியாக வருகிறார்கள் ஜா அபூபக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க, அமைதியா இருங்க, நான் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்றேன். கால சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருந்த நேரத்தில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சொன்னார்கள் என்றால், மா துஃபின நபியுன் கத்து இல்லா ஃபி மகானிஹில் லதீ தூஃபிய ஃபீஹி, எந்த நபியும் அவர்கள் மூத்தானால் அவர்கள் மூத்தான இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய நியதி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் இப்ப மூத்தான இடம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவியின் வீட்டில் அவர்களுடைய அறையில், எனவே அங்கதான் அடக்கம் செய்யப்படணும் என்று அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க. கபரு தோண்டப்படுகிறது, அந்த அறையிலேயே அடக்கம் செய்யப்படுகிறது. இதை அவரு நம்ம சொன்னதற்கு பிறகு ஏற்றுக்கொண்டு எழுதுகிறார் ரவாஹு மாலிக்குன் ஃபில் முஅத்தா, மாத்தா இந்த கிதாபில் இமாம் மாலிக் சொல்கிறாங்க, அது மாதிரி திருமீதியிலையும் இது இருக்குது. ஆக இந்த ஹதீதுகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் மரணம் அடைந்தார்களோ அதே இடத்திலேயே அடக்கப்பட்டார்கள் என்பதை சந்தேகத்திற்கிடமின்றி அறிவிக்கின்றது என்று
அங்க பித்தலாட்டத்தை காட்டிட்டு இங்க நம்ம எடுத்து சொன்ன நேரத்தில் அதையும் ஏற்றுக்கொண்டு ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். ஆக இப்படி வாழையடி வாழையாக அவரை தொடக்கம் முதல் இன்று வரை சத்தியத்தை துணிந்து மறைக்கிற ஒரு நிலை, யூதர்களுடைய அந்த நிலை, அந்த வேத கிரந்தங்களில் எவ்வாறு மாற்றங்களை யூதர்கள் செய்தார்களோ அந்த வேலையைத்தான் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார். இன்று நம்ம பார்ப்போமே. ஆனால் எனக்கு நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். அன்புக்குரியவர்களே, இவர்களுடைய அதாவது இந்த இப்னு தைமியா அவருடைய அவருடைய சிஷிய கூடியில் இருக்கிற முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இவருடைய மறுபிம்பமாக இன்று சவுதியிலே வாழ்ந்த மூன்று அறிஞர்கள், அதாவது ஷேக் இப்னு பாஸ் என்று சொல்லக்கூடியவர், அது மாதிரி சாலிஹ் இப்னு உஸைமீன் என்று சொல்லக்கூடியவர், அது மாதிரி நாசிருத்தீன் அல்ஃபா அல்பானி என்று சொல்லக்கூடியவர், அந்த மூன்று பேருடைய ஃபத்வாவை தான் இன்னைக்கு நெட்ல போனா நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத் உடைய உலமாக்கள் எழுதிய பிரசித்தி பெற்ற கிரந்தங்களை எல்லாம் அந்த கிரந்தங்களை மாற்ற முடியல. என்ன செய்யறாங்கன்னா, ரியாத்தி நம்முடைய முன்னால் பேசிய அறிஞர் சொன்னது போல அவருடைய ரியாலில் இருக்கிற ரியாத்தில் இருக்கிற ஒரு அச்சகங்களில் அவர்கள் அதை அச்சடித்து வெளியிடுகிற போது அந்த கருத்துக்களுக்கு அடிக்குறிப்புகள் இட்டு இதுதான் உண்மை, இதுல தப்பா எழுதப்பட்டிருக்குது என்ற ஒரு மாயையை வெளிப்படுத்தி அந்த கிதாபுகளை வெளியாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிதாபை பார்க்கிற முன்பின் தெரியாத அந்த அறிஞர்கள் பார்க்கிற போது சரிதானே, இந்த அளவுக்குன்னு ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்து விடுகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மரணத்துடைய கடைசி கட்டத்தில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித. அல்லாஹு தஆலா யூதர்களையும் நசாராக்களையும் சபிக்கிறான். ஏன் சபிக்கிறான்னா, அவர்கள் தங்களுடைய நபிமாருடைய கபர்களை வணக்க தலங்களாக இபாதத்து சஜதா செய்யும் இடங்களாக ஆக்கி கொண்ட காரணத்திற்காக யூதர்களையும் நசரானிகளையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்ற ஹதீதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். உலக பிரசித்தி பெற்ற சஹீஹுல் புகாரியுடைய விரிவுரைகளில் எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஃபத்ஹுல் பாரி என்ற அந்த விரிவுரை கிதாபுடைய நூலாசிரியர் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான விளக்கத்தை சொல்றாங்க. அந்த இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி நாம் பார்ப்போமே. ஆனால் 300,000 மேற்பட்ட ஹதீதுகளை அறிவிப்பாளர் தொடரோடு மனப்பாடம் விட்டால் ஹாஃபிஸ் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். அது மட்டும் இல்ல, ஒரு பல ஒரு மொழி வாக்குமொழி கூட இருக்கிறது. கல் உடைந்தாலும் கல் மகன் சொல் உடையாது. அந்த அளவுக்கு இப்னு ஹஜர் ஹைத்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரசித்தி பெற்றவர்கள். இந்த ஹதீதுக்கு அவர்கள் பொருள் சொல்கிற போது, அதாவது நபிமாருடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக எடுத்துக்கொண்ட யூத நசாராக்களை அதான் சபிக்கிறான் என்பதற்கு பொருள், நாம் பார்க்கிற போது நபிமார்கள் வலிமாருடைய அடக்கத்தலங்களை ஒட்டி எழுப்பப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்கள் இந்த எச்சரிக்கைக்குள் வராது. அதாவது நல்லவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த ரவுலாக்கள், அந்த தர்காக்கள் இருக்கிற அந்த பகுதிக்கு பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்கள், அதை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்கள், இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் யூதனசாராக்களுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கை செய்த யூதனசாராக்களுடைய செயலுக்கு ஒத்ததாக அமையாது. அந்த எச்சரிக்கையில் இந்த பள்ளிவாசல்கள் உட்படாது என்று தெளிவாக சொல்லி இருக்கும் போது, இந்த தெளிவுரைக்கு மறுப்பாக சவுதியுடைய சமீப காலத்தில் 1999 ஆண்டில் மரணித்து விட்ட ஷேக் இப்னு பாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, கால் அல் முஹக்கிக் இப்னு பாஸ் அந்த ஃபதுல் பாரியுடைய கடைசி பகுதியில் இதை மறுக்கிறதுக்காக இதை அவர்களால் சகிக்க முடியவில்லை. ஏனென்றால் தர்காவை சுற்றி இருக்கிற பள்ளிவாசலை தான் இடிக்க வேண்டும், தகர்க்க வேண்டும், தௌஹீதுக்கு எதிரானது என்று பேசுகின்ற இவருடைய தத்துவத்திற்கு இது எதிராக நிற்கிறது. எனவே எதிராக இருப்பதை தகர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த விளக்கத்துக்கு கீழே இவர் எழுதுறார், காலல் முஹக்கிக் இப்னு பாஸ் சொல்றாரு, ஹாதா கலத்துன் வாலிஹு, இது தெளிவான தப்பான கருத்து. அதாவது நபிமார்கள் வலிமாருடைய கபரை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்கள் இந்த எச்சரிக்கைக்குள் வராது என்று சொன்ன இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய கருத்து இருக்கிறதே தெளிவான பிழை, தவறானது. வஸ்வாபு சரியான கருத்தை நான் சொல்றேன், ஷேக் இப்னு பாஸ் சொல்றேன், நான் சொல்றேன், தஹரி முதாலிக்கு இது ஹராம். தர்காவை ஒட்டி நல்லவருடைய அடக்கத்தலங்களை ஒட்டி எழுப்பப்பட்டிருக்கிற பள்ளிவாசலும் இந்த எச்சரிக்கைக்குள் வரும். அல்லாஹ் அவர்களையும் சபிக்கிறான், அவர்களையும் அல்லாஹ் கோபிக்கிறான். எனவே அந்த பள்ளிவாசலை எழுப்பக்கூடாது, தகர்க்க வேண்டும். பள்ளிவாசல்களை சுற்றி பள்ளிவாசல்கள் அந்த கபர்களில் கபர்களை சுற்றி எழுப்பப்படக்கூடாது என்ற அந்த எச்சரிக்கைக்குள் இந்த பள்ளிவாசல்களும் உட்படும். அப்படியானால் நாகூர் தர்காவில் இருக்கிற நவாப் வாலாஜா ஜுமா மசித் எவருடைய கருத்துப்படி ஹராம், அது சிறுக்கின் கேந்திரம். அதே போன்று நாம் பார்க்கிற வலிமார்கள் இந்த இஸ்லாத்தை
தூய வடிவில் நமக்கு கொண்டு வந்து சேர்த்த அந்த இறைநேசர்கள், பள்ளிவாசலை எழுப்பியவர்கள், மரணித்திருக்கின்ற புனித தலங்களில் இருக்கிற பள்ளிவாசல்களை எல்லாம் தகர்க்க வேண்டும் என்ற அந்த இப்னு தைமியாவை அடியொட்டு வந்து முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய அடிவரடிகளான அவருடைய ஃபத்வாவை இந்த மக்கள் மன்றத்துக்கு திணிக்கிற இந்த மூன்று பேர்கள் நன்றாக உலமாக்களை புரிந்து கொள்ளுங்கள். எந்த கிதாபை எடுத்தாலும் இந்த ஷேக் இப்னு பாஸுடைய விளக்கம் இருக்கும், அதே போல சாலிஹ் இப்னு உசைமீன் என்பவருடைய விளக்கம் இருக்கும், அல்லது நாசிருத்தீன் அல்பானியுடைய விளக்கம் இருக்கும். இந்த மூன்று பேர் சமகாலத்தில் வந்த வடிகட்டு லாலுகள், வழிகேடர்கள் மட்டுமல்ல அடுத்தவர்களை வழிகெடுத்தவர்கள் என்பதை நம்முடைய இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற நாதாக்களை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதனால புனிதமான இந்த மஹதரா மந்தில் நாம் பேசி இந்த பேச்சின் மூலமாக நமக்கு அல்லாஹ் ஒரு தெளிவை தர வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சென்ற ராஜபாட்டை எந்த குறையும் குற்றமும் காண முடியாத பாட்டை என்பதை விளங்கி அதிலேயே நீடித்திருந்து அந்த புனித கொள்கையிலே மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை சார்ந்திருக்கிற எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் இமானோடு வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நோய் நொடி கஷ்டங்களை எல்லாம் நீக்கி நிம்மதியான வாழ்வை இம்மையிலும் அருமையிலும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித கரத்தால் நீரருந்துகின்ற பாக்கியத்தை, நாளை மறுமையில் ஜன்னத்தில் ஃபிர்தோஸில் அவர்களோடு இரண்டரை கரந்து அமருகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று வேண்டி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.